வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்துஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ திடீர்னு நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ட்ரெடிஷ்னலான பால் கொழுக்கட்டு. ஸோ இந்த பால் கொழுக்கட்டை எப்படி வச்சு பண்ண போறோம்னா, நம்ம வெல்லம் போட்டு பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கான அரிசி மாவு சேர்க்கிறேன். அந்த அரிசி மாவு கூட அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுலேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக நல்லா சூடு பண்ண தண்ணி, சுடு தண்ணி. இதுக்கு நம்ம பிசைஞ்சு ஒரு மாவு மாதிரி பிசைகிறதுக்கான சுடு தண்ணி. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சமமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா, ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த பால் கொழுக்கட்டை நம்மளோட ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்ட உடனே. ஸோ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை என்ன பண்ணோம்னா, இப்போ சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே காயட்டும். காயறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான வெள்ளப்பாகு தயார் பண்ண போகிறோம். இந்த வெள்ளம் பாகு தயார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்க்க போகிறோம். இந்த வெள்ளம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பாகாக காய்ச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த பாகா ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளப்பாகு நல்லா தயாராகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து இதுவும் கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இன்னொரு ஒரு பெரிய அகலமான ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ 1 கிளாஸ் அளவுக்கான பால் நான் சேர்க்குறேன். 1 கிளாஸ் பால்னால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வரணும். நம்ம பால் கொழுக்கட்டைக்கான அந்த கொழுக்கட்டையை தயார் பண்ணி வச்சுட்டோம், பாகும் தயார் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த பால் வந்து நல்லா காஞ்சி வரும்போது நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டைகள்லாம் அதில் போட போகிறோம். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டைகளை சேர்க்க போகிறோம். நீங்கள் சேர்க்கும் போது நல்லா பொறுமையாக சேர்க்கணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக கிளறி விடக்கூடாது. இது வெந்துருச்சுன்னா இதுவே மிதந்து மேலே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து சிம் ஃப்ளேமில் வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இதை வந்து இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா நம்மளோட பால் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வெந்ததுக்கான அடையாளமாக உங்களுக்கு வந்து இந்த கொழுக்கட்டைகளோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை பார்த்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கான ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து தயார் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பாகை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்க போகிறோம். வெள்ளப்பாகு எப்போதுமே வடிகட்டி உபயோகப்படுத்தணும். அடியில் ஏதாவது வண்டல் மண் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரும்போது நம்ம இறக்கிட்டு தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்க்க போகிறோம். சேர்த்து இறக்கணும்னா நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இப்போ இது நல்லா கலந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துடலாம்.
ரொம்ப சுவையான இந்த பால் கொழுக்கட்டை தயாராயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான நம்மளோட பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. வெல்லம் போட்டது அண்ட் தேங்காய் பால் போட்டது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.